ஜனாதிபதி ஆகலாம் ரணில் விக்ரமசிங்க ராஜபக்ஷ குடும்பத்தில் முருகல். உலக நாடுகள் இலங்கைக்கு வழங்கியுள்ள உறுதிமொழி, பிரதமர் வெளியிட்ட முக்கிய தகவல். அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிகரிக்கும், பிரதமரிடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. மனோகரேசன் வீட்டில் திடீரென நுழைந்த ராணுவம், வெளியானது அதிர்ச்சி தகவல். புதிய கம்பன் விளவுக்கு தூதுவிட்ட ரணில், இதற்காக தெரியுமா? ராஜபக்ஷாக்களின் குடும்பத்திற்குள் ஏற்பட்டுள்ள மோதல் காரணமாக எதிர்வரும் காலங்களில் கோட்டாபய ராஜபக்ஷ பதவி விலகி தற்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதி ஆகலாம் என மேல்மாகாண முன்னாள் ஆளுநர் அசாத் சாலி தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமரை ஜனாதிபதி காப்பாற்றாத காரணத்தினால் குடும்பத்திற்குள் கடும் அரசியல் மோதல் ஏற்பட்டுள்ளதுடன் ஒருவரையொருவர் காட்டிக் கொடுக்கும் நிலையும் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஊடக நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமை தொடர்பான அனைத்து மேலாய்வுகளும் நிறைவடைந்துள்ளன. இது தொடர்பான அறிக்கை அமைச்சரவையில் இன்று சமர்ப்பிக்கப்படவுள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். நாட்டின் பொருளாதார நிலைமை தொடர்பில் நேற்று தினம் விசேட அறிக்கை ஒன்றை விடுத்த பிரதமர் உலக வங்கி மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கி என்பவற்றுடன் உதவியை அதிகரிப்பது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. நிதியமைச்சு மற்றும் துறைசேரியில் சில தீர்மானங்கள் காரணமாக எதிர்காலத்தில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் மேலும் அதிகரிக்கலாம் என இறக்குமதியாளர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. குறித்த சுற்றறிக்கைகளை ரத்து செய்யுமாறு இறக்குமதியாளர்கள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். உருளைக்கிழங்கு மற்றும் வெங்காயத்தை கட்டண அடிப்படையில் இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கிய பின்னர் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் எதிர்வரும் 20ஆம் தேதியுடன் நிறைவடையவுள்ளது. டொலர் தட்டுப்பாடு காரணமாக தற்போது இறக்குமதி செய்யப்படும் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய கொள்கலன்களை மீட்க முடியாதுள்ளதாகவும் இறக்குமதியாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அத்தியாவசிய உணவுப் பொருட்களை வழங்குவது தொடர்பில் ஆராயும் வகையில் பிரதமரினால் நியமிக்கப்பட்ட குழுவின் தலைவர் வஜ்ர அபிவர்த்தனம் மற்றும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்வோருக்கு இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த தகவல் வெளியாகியுள்ளது. அத்தியாவசிய உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்யும் போது ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் தொடர்பிலான துரித அறிக்கை பிரதமரிடம் சமர்ப்பிக்கப்படும் எனவும் வஜ்ர அபிவர்த்தன இதன்போது உறுதியளித்துள்ளார். அரசாங்கம் பதவி விலக கோரி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அரசு எதிர்ப்பு போராட்ட பகுதியில் திங்கட்கிழமை வன்முறை வெடித்ததுடன் அரசாங்கத்துக்கு ஆதரவான நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வீடுகளும் தேக்கிரையாக்கப்பட்டன. இந்நிலையில் கடந்த திங்கட்கிழமை முதல் நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இன்று தமிழின் முற்போக்கு கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோகணேசனின் வீட்டுக்கு சென்ற பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை அவர் திருப்பி அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவரது முகநூல் பதிவில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, விரைவில் திரும்பும் திருவானந்தபுரம் இராணுவ முகாமில் இருந்து வீரர்கள் ஸ்ரீ மகாவிகார சாலையில் உள்ள எனது வீட்டிற்கு வந்து எனது பாதுகாப்புக்காக என்று கூறினர். சற்று முன்னோக்கி வழக்கமான எம்எஸ்டி காவல் நிலையத்திலும் மேலும் மூவர் வந்தனர். நன்றி சகோதரர்களே இல்லை என்று சொல்லி திருப்பி அனுப்பிவிட்டேன். 2005 தொடக்கம் 2009 வெள்ளி வேன் நெருக்கடி கடத்தல் மற்றும் படுகொலைகளின் போது நான் கொழும்பில் அதே வீட்டில் இருந்தேன். இனி என்ன இப்படியே இருக்கும் வரை இருப்போம் என அப்பதிவில் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் பதவி விலக கோரி நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட தொடர் போராட்டங்களுக்கு மத்தியில் மஹிந்த ராஜபக்ஷ திங்கட்கிழமையே பிரதமர் பதவியை ராஜினாமா செய்தார். இந்நிலையில் புதிய பிரதமராக ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதி நியமித்தார். இந்நிலையில் பிரதமர் தலைமையில் புதிய அமைச்சரவை அமைச்சர்களை நியமிப்பது தொடர்பில் தற்போது ஆலோசிக்கப்பட்டு வரும் நிலையில் முதற்கட்டமாக நேற்று தினம் 4 அமைச்சர்களுக்கு நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை அரசாங்கத்துடன் இணைந்து கொள்ளுமாறு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிடம் தனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்ததாக கடந்த அரசாங்கத்திலிருந்து சுயாதீனமாக இருக்க தீர்மானித்த நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகம்மன் வில்ல தெரிவித்தார். ஜனாதிபதி ஆகலாம் ரணில் விக்ரமசிங்க ராஜபக்ஷ குடும்பத்தில் முருகல். உலக நாடுகள் இலங்கைக்கு வழங்கியுள்ள உறுதிமொழி, பிரதமர் வெளியிட்ட முக்கிய தகவல். அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிகரிக்கும், பிரதமரிடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. மனோகரேசன் வீட்டில் திடீரென நுழைந்த ராணுவம், வெளியானது அதிர்ச்சி தகவல். புதிய கம்பன் விளவுக்கு தூதுவிட்ட ரணில், இதற்காக தெரியுமா?